Passion is the reason. It's Pokemon season. Pokemon. Pokemon. Every mornings are now. Super. Pokemon. Pokemon. Passion is the reason. ஹலோ கைஸ் நோ டூன்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மே சேனல். நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பிரேக் நியூஸ் பண்ணதில் ஆப்போஸ் பண்ணி சஜஸ்ட் பண்ணிக்கேன். நம்ம என்ன பார்க்கணும் வந்து மூணு முக்கியமான அப்டேட்ஸ் நம்ம நான் பார்க்க போகிறோம். முதல் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்காட்சுக்கி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அனிமே ரிலீஸ்ட். ஆமாங்க, ஒரு ஹாட்டான நியூஸ்னே சொல்லலாம். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அக்காட்சுக்கி இந்தியா கிட்டேருந்து ஏதாவது ஒரு சின்ன அனிமே வருமா, அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அனிமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தோம், டிராகன் பால் வருமா, நருட்டோ வருமா, மயூர் அகாடமி வருமா, டெத் நோட் கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு மூணு வயசு குழந்தை பசங்க பார்க்குற மாதிரி ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. உக்காரி பெனிலோப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பேர். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே தான், கார்ட்டூன் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து ட்ரூ அனிமேனே சொல்லலாம், ஜப்பான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனது. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பாப்புலர் எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட் அனிமே ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் வந்து இருக்கிறதுலே பாப்புலரான அனிமே கிட்ஸ் பார்க்குற அனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து சின்ன பசங்க பார்க்குறது, நர்சரி ஸ்கூல் பசங்க பார்க்குறது. தெரியாது சொல்ல போனோன்னா இது வரைக்கும் பார்த்தா இந்த மாதிரி ஒரு கார்டூன் இருக்குதான் சொல்லி தெரியல. சாரி, ஐ மீன் அது வந்து ஒரு அனிமே தான். இந்த மாதிரி அனிமே இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் தெரிய வருது. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது எனக்கு. இது ஒரு எஜுகேஷன் அனிமே, ஒரு கார்ட்டூனில் அனிமையில் வந்து எஜுகேஷனை கொண்டு வந்தால் சின்ன பசங்க வந்து பார்த்து அறிவு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்டூன் மேக் பண்ணியிருக்காங்க, அனிமே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பாப்புலராக பார்த்தீங்கன்னா இருக்குது, சின்ன பசங்களுக்கு அறிவு ஊட்ட விதமாக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அனிமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து இங்கே கொண்டு வந்தால் நல்லா பாப்புலர் ஆகுமேனு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்காட்சுக்கு என்ன பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க இந்த அனிமேவை. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ நர்சரி கிட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு பசங்க மட்டும் தான் நான் பார்ப்பாங்க இதை. அந்தளவுக்கு ரொம்ப சின்ன பசங்க பார்க்குறது தான், அஞ்சு வயசுக்கு மேலே கூட நான் பார்க்க முடியாது. வளர்கிற பசங்க நிறைய விஷயத்தை கற்றுப்பாங்க இது மூலயமா. இதை பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல யூடியூப்பில் தான் கொண்டு வரலாம் சொல்லிட்டு ஒரு பிளானில் யூடியூப்பில் தான் கொண்டு வராங்க. அதுவும் தமிழ் ஹிந்தி தெலுங்கு பங்களா கன்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு லாங்குவேஜில் பண்ண கொண்டு வராங்க. ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா அக்காட்சி கேட்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அஞ்சு லாங்குவேஜில் பண்ண கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்பில் இந்த எல்லா சேனல்ஸும் அவைலபிளாக இருக்குது. பெனிலோப் தமிழ், பெனிலோப் தெலுங்கு, பெனிலோப் ஹிந்தி, பெனிலோப் கன்னடா, பெனிலோப் பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேரில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்தா பார்த்துக்கோங்க. சரி ஓகே, ஃபஸ்ட் அனிமையாவது இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து மெச்சூரிட்டிஸ் பார்க்குற மாதிரி அனிமே கொண்டு வந்து நல்லாயிருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸாக வந்து இந்த மாதிரி கண்ட் தான் கொண்டு வர போகிறோம் அப்படி சொல்லிட்டாங்க. முதலே இப்போ தான் சொல்லிட்டாங்க அஞ்சு வயசு பார்க்குற மாதிரி இருக்கிற கண்டென்ட்ஸ் தான் இப்போ கொண்டு வர போகிறாங்களா. ப்ரைமரி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி, அதுவும் வந்து ப்ரீ நர்சரி ஸ்கூல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, அஞ்சு வயசு கீழே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வர போகிறாங்களா முதல்ல. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் பண்ணுவாங்க அனிமே வந்து கொண்டு வரதை கொஞ்சம் மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போதைக்கு ப்ரீ நர்சரி ஸ்கூல் பசங்க பார்க்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அதனால வந்து எல்லா கன்னடம் வந்து இந்த மாதிரி போட போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குமார்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் சேனல் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது. யூடியூப்பில் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடியோ பேர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சேனல் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு சேனலும் பார்த்தீங்கன்னா ஒரே சேனல் தான், ஒரே கன்னட மாதிரி போட்டிருக்காங்க. அஞ்சு வயசு கீழே இருக்க பசங்க பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னட்லாம் இருக்குது. எனிவே அது பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஹியூஜ் சப்போர்ட் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லப்படுது அக்காட்சுக்கு வெப்பேஜில். அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இவங்க பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரைமரி கிட்ஸ் தான், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி தான் வருவாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெனிலோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டூன் மாதிரி கிடச்சிருக்கு. சாரி, கார்டூன் கூட மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு அனிமே தான். இப்போதைக்கு அந்த அனிமே கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எக்கச்சக்க அனிமேஸ் பார்த்தீங்கன்னா காத்துட்டுருக்குது. அது வந்து மெச்சூரிட்டி ஆலன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். முதல் விஷயம், இவங்க எதுக்கு யூடியூப் சூஸ் பண்ணாங்க அது முதல்ல பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். முதல்ல எதுக்கு யூடியூப் சூஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்மு, அதனால் யார் வேணால் பார்த்தீங்கன்னா கண் மேக் பண்ணி வேணால் போடலாம். அதுவும் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்க கார்டூன்ஸ் வந்து போட்டாங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு. இதுவே அக்காட்சுக்கி தரப்புலேருந்து அட்டாக் அண்ட் டைட்டன் நேரத்தில் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து கொடுக்க மாட்டாங்க கன்ஃபார்மாக. அது வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம், அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா. அதனால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எம்எக்ஸ் பிளேயர் மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிட்டாங்க யூடியூப் தான் நம்ம ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்க போது, அதை தான் நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அனிமேஸ் எல்லாத்தையும் நம்மள சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சொன்னபடி செஞ்சுட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல யூடியூப்ல மேலே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஓடி பிளாட்ஃபார்ம் தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற விஷயம்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா பண்ணியாகணும். சரி ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா நிப்பான் அனிமேஷன் தரப்புல இருந்து இந்த அனிமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சின்ன பசங்க பார்க்குற மாதிரி இருக்க உக்காரி பெனிலோப் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அனிமே கொண்டு வந்திருக்காங்க. என்னோட கெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா நிப்பான் அனிமேஷனோட லிங்க் ஆயிருக்காங்க அக்காட்சுக்கி. அதனால் மேபி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து அவங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா முதல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிப்பான்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து செகண்ட் ப்ராஜெக்ட் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா, ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேலாம் வரதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. நிப்பான் மிஷன் உருவாக்குன அனிமேஷன் எல்லாமே இது. டீக்கு ஆஃப் த செவன் சீஸ் மெம்மு ஹீரோ ஹீரோ யுமி யோ தபி
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே இருக்குது. மார்சிலனோ பேன் வை வினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே. ஸ்பேஸ்ஷிப் சகித்தாரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே. ஹைடி ஆனி ஃபார் த கிரீன் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அனிமேஷன் பார்த்தீங்க இருக்குது, அனிமே பார்த்தீங்க இருக்குது. இந்த எல்லா அனிமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் பண்ண சொன்னேன், இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரப்போகிறது கிடையாது. நிப்போன் அனிமேஷன் கிட்ட அவங்க லிங்க் ஆயிருக்காங்க, அதனால பார்த்தீங்கன்னா மேபி வரதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது, கன்ஃபார்ம் பண்ண தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்தது நிப்போன் அனிமேஷனோட இந்த பெனிலோப் சொல்லப்பட்ட ஒரு அனிமே, அதனால பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த அனிமேஷன் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன் நான், கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் வந்து அவங்க பார்ட்னரை பார்த்தீங்கன்னா மாற்றலாம். இனி எப்படினா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா வரப்போகுது, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அனிமே வரப்போகுது, ஒன்று மட்டும் கிடையாது. இப்போதைக்கு ஒன்று வந்திருக்கு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பார்த்தீங்கன்னா வரும். அதுவும் வந்து மெச்சூரிட்டி ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வரப்போகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து அக்காட்சிக்கு பேசப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோரிமோன் சின்சா நெஞ்சோடியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பண்ண சொல்லியிருந்தாங்க அக்காட்சிக்கு. அதுலேருந்தே போய் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து கொடமானே வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி நிமகேஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அனிமிஸ் கொண்டு வர போகிறாங்க ஓடி பிளாட்ஃபார்மில் அக்காட்சிக்கு. கூட சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அனிமிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வரும். அது பார்த்தீங்கன்னா போய் கிடையாது, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டாங்க இதெல்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓடி பிளாட்ஃபார்ம் தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்க அனிமிஸ் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன வாட்டி, ஆனால் இப்போ வந்து டிலே ஆகிடுச்சு. அதனால் மேபி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடப்போகுது. ஒரு புது இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்க அக்காட்சிக்கு. கூட சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இண்டஸ்ட்ரி வந்து வளரப்போகுது. எல்லா ஷோஸும் பார்த்தீங்கன்னா டிவியில் போட முடியாது, சில ஷோஸ்லாம் பண்ணால் டிவியில் போட்டு சிலதான் பண்ண ஓடி டிப்ளம் கொடுப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வயலன்ஸ் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் பண்ண டிவியில் போட முடியாது. சரி கைஸ், இதுக்கு அடுத்து பார்த்தீங்க செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஷோ கமிங் சூன் ஆன் ஈடிவி பாலபாரத். ஆமாங்க, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது அனிமே பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா அனிமேன்னு சொல்ல முடியாது, ஒரு கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது, அது ரெண்டுத்துக்கும் நடுவில். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், த மிஸ்ட்ரியஸ் சிட்டிஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அனிமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அனிமே கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. 2012 மேக் பண்ண இந்த மிஸ்ட்ரி சிட்டி ஆஃப் கோல்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முதல்ல 1982 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள் அண்ட் ஜாப்பனீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து, ரெண்டு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து அனிமே பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது கொலாபரேஷனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 ரீமேக் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுறாங்க. சீசன் டூவும் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அது வந்து யார் உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பெல்ஜியன் போர்ச்சுகீஸ் இந்த பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து, கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இவங்க பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்குறாங்க த மிஸ்டியஸ் சிட்டி ஆஃப் கோல்டு சீசன் டூவை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. சீசன் ஒன்று பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுறாங்க 2012 சமயத்தில். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சீக்வல் அனிமே, இது வந்து கம்ப்ளீட் அனிமே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இந்த 2012 வருஷனை 1982 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாப்பனீஸ் அனிமே சொல்லலாம், ஏன்னா ஃப்ரெஞ்ச் பீப்பிள் அண்ட் ஜாப்பனீஸ் பீப்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து அனிமே உருவாக்குறாங்க, அது கூட பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அனிமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2012 சமயத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து மூணு பேர் சேர்ந்துட்டு, ஃப்ரெஞ்ச் பீப்பிள், பெல்ஜியம் பீப்பிள், போர்ச்சுகீஸ் பீப்பிள், இவங்க மூணு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க இந்த சீக்வல் ஜாப்பனீஸ் அனிமேவை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜப்பான்காரன் உள்ளே வரவே இல்லை, ஜப்பான்காரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்குறாங்க இந்த அனிமேவை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜாப்பனீஸ் சீக்வல் அனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சும் ஜப்பானும் ஆரம்பித்து வச்சதை ஃப்ரெஞ்ச் பெல்ஜியம் போர்ச்சுகீஸ்காரன் முடிச்சு வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஆட்டோரி 1980 ஆரம்பிச்சிருக்கோம், ஸ்ரீனிவாஸ் ஸ்டுடியோ உருவாக்கியிருப்பாங்க. அவங்க வந்து ஓல்டு எபிசோட் மட்டும் தான் ரிப்பீட் பண்ணிருப்பாங்க, புது எபிசோட் மேக் பண்ணுற பிளான் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க. இந்த நிஞ்சாட்டோரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வருது, இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு எபிசோட் தான் ரிப்பீட் பண்ணிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லையாடா ஓல்டு எபிசோட் ரிப்பீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பிடக்கூடாது வியூவர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணாங்க, இந்தியாவில் கிரீன் கோல்டு அனிமேஷன் ஸ்டுடியோஸ் தான் இருக்குது, ரொம்ப பாப்புலரான ஸ்டுடியோஸ். அந்த ஸ்டுடியோவும் ஸ்ரீ அனிமேஷன் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துக்கிட்டு புது எபிசோட் தான் ஆரம்பிச்சிட்டாங்க மேக் பண்ணுறதுக்கு. அந்த புது எபிசோட்லேயுமே பார்த்தீங்கன்னா யூகே, கனடா, சைனா, கோரியான் சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதை டெலிகேஸ் பண்ணாங்க. நம்மளோட இந்தியன் ஸ்டுடியோ மேக் பண்ண அந்த நியூ எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடிட்டுருக்குது. எது எப்படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈடி பாலபாரத் வந்து ஜாப்பனீஸ் சீக்குவல் அனிமே கொண்டு வந்திருக்காங்க இப்போதைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ஒரு ஒரிஜினல் ஜாப்பனீஸ் அனிமே வந்து கொண்டு வரும் சொல்லிட்டு நம்பிக்கை பார்த்தீங்க இருக்குது. இந்த சீக்குவல் அனிமே பார்த்தீங்கன்னா 20 டிசம்பர் 12 PM பார்த்தீங்கன்னா போடுறாங்க, மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் பாலபாரத்தில். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது போக்கிமான் சீசன் 16 அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 8 எபிசோட டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன், இப்போ வந்து அதை 10 பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க, 10 எபிசோட டப் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணது பார்த்தீங்கன்னா 10 எபிசோடு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து டக்கு டக்குனு முடிப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது ஜான்வரி மாதம் வரைக்கும், ஜான்வரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டப்பிங் பண்ணி முடிச்சு டிவியில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம எட்டு தாங்கணும். அவங்க கொடுக்கப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஜான்வரி, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேட்டாக கூட பார்த்தீங்கன்னா பண்ணலாம், இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம், அது அவங்க கையில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இனி எப்படினா நம்மளுக்கு ஜான்வரி மாதம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது போக்கிமான் சீசன் 16 பிளாக் அண்ட் ஒயிட். அதனால் மறக்காமல் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிடுங்க, வந்ததுன்னா சீசன் 16 பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் வரப்போகுது இல்லையா, ஒரு 2 மாதம் கழிச்சு அதுக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிடுறேன், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக இருந்தால் சரி ஃபேன்ஸ் ஆரிகத்து மக்களே.